எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல அத்தி வருதர மாதிரி அத்தி மரத்தார செய்யப்பட்ட அத்தி பவளவண்ண பெருமாள் கோயிலை பத்தியும் அந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வரப்போற எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்தி வரதர மாதிரியே அத்தி மரத்தால செய்யப்பட்ட திருமால் இருக்கிற இன்னொரு திருக்கோயில தான் அத்தி பவளவண்ண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றோம் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தான் இப்போ உலகமே திரும்பி பார்க்கிற ஆன்மீகத்தரமா மாறி இருக்குது பக்தர்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த நாற்பது வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு முறை காண கிடைக்கிற அத்திவரதரோட தரிசனம் ஆரம்பிச்சு நடைபெற்றுக்கிட்டு வருது அத்திவரதரோட நிகழ்வு பல நூறு வருஷங்களா நடைபெற்று வருது ஆனா இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியால அத்திவரதர் உலகமே அறியப்படுற கடவுளா இருக்காரு அதே சமயம் காஞ்சிபுரத்துல இருக்கிற இன்னொரு அத்தி மரத்தால செய்யப்பட்ட பெருமாள் இருக்கிற கோயில்தான் அத்தி பவளவண்ண பெருமாள் கோயிலாகும் முதல்ல காஞ்சிபுரத்தோட பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர்ல பிறந்தா முக்தி காஞ்சியில வாழ்ந்தா முக்தி காசியில இறந்தா முக்தி திருவண்ணாமலைய நெனைச்சாலை முக்தி அப்படின்னு முன்னோர்கள் சொல்றதுண்டு அந்த வகையில காஞ்சிபுரத்துல ஆழ்வார்களால மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல பதினாலு திவ்ய தேச திருத்தனங்கள் காஞ்சிபுரத்துல இருக்குது காஞ்சிபுரத்துல செய்கிற எந்த நல்ல செயலும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கறதுனால பிரம்மதேவன் மிகப்பெரிய யாகத்தை காஞ்சியில செஞ்சாரு ஆனா பிரம்மதேவனோட மனைவி சரஸ்வதி தேவி நதிக்கரையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால அத்திமரத்தால செய்யப்பட்ட பெருமாளை முன்னாடி வச்சு பிரம்மன் மற்ற மனைவிகளான சாவித்ரி மற்றும் காயத்ரிய தாங்கூட அமர வச்சு யாகத்தை முடிக்க நினைச்சாரு இதனால கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி வேதவதி ஆறா உருவெடுத்து யாகத்தை அழிக்க வேகமா வந்திருக்காங்க இத தொடர்ந்து அத்திவர்தரோட அருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மதேவன் யாகத்தை காக்க திருமால வேண்டினாரு அப்போ அத்திவர்தர் திருசைன கோலத்துல வேகவதி ஆறுக்கு நடுவுல படுத்து தடுத்து யாகத்தை பூர்த்தி செய்து அருள்னாரு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பவளவண்ண பெருமாளை பத்தி பார்த்தோம்னா யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவி அனுப்பின பல அறக்கர்களை திருமால் அழிச்சு யாகத்தை காத்தருள்னாரு இதனால திருமாலோட உடல் முழுசும் இரத்தத்தால பவளம் மாதிரி சிவந்து காணப்பட்டிருக்குது இந்த சிவந்த மேனி கொண்ட பவளவண்ண பெருமாள் குடிக்கொண்டிருக்கிற இடம்தான் பவளவண்ணம் திருக்கோயிலாகும் இங்க இருக்கிற அத்தி மரத்தினாலான பவளவண்ண பெருமாளை திருக்குளத்துல தான் வைக்கணும் ஆனா திருக்குளத்துல நீர் இல்லாத காரணத்தினால மூலவர் பக்கத்துல வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருது அத்தி மரத்தினாலான பவளவண்ண பெருமாள் சேச வாகனத்துல அமர்ந்தது மாதிரி காட்சி அருள்றாரு மேலும் ரூப திருமேனியோட பிரதிஷ்டைக்கு அப்புறமா அந்த கோயிலோட தீர்த்த குளத்துல பெருமாளோட திவ்ய மங்கள ரூபத்தை எழுந்தருள செய்யப்படுற வழக்கமும் இருக்குது அத்திவிரதர் வைபவம் நடக்கிற தருணத்துல அந்த திவ்ய தேச பெருமாளை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது அவசியமாகும் காஞ்சி மாநகரம் ஆன்மீக சிறப்பு பெற்றது காஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான கோயில்களோட கோயில் நகரம் திகழ்ந்து வருது காஞ்சியோட பிரதான வரலாறு வேகவதி நதியில் இருந்து ஆரம்பமாகுது வேகவதி நதியானது சரஸ்வதி தேவியோட அம்சம் அப்படின்னு புராணங்கள் தெரிவிக்குது காஞ்சியில் இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறதும் இந்த வேகவதி நதிதான் காஞ்சியோட பெருமைகள்ல ஒன்னா இருக்கிற பவளவண்ண பெருமாள் கோயிலோட புராண கதையும் வேகவதி நதியில இருந்துதான் ஆரம்பிக்குது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நேரா கிழக்கு திசையில அமைஞ்சிருக்குது இந்த தலம் இங்கு தாயார் பவளவள்ளி அப்படிங்கிற நாமத்தோட சேவை சாதிக்கிறாங்க கோயிலோட தீர்த்த குளமான சக்கர தீர்த்தத்துல நீராடி சுவாமியை வணங்கினா குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும் தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட தொன்று தொட்ட நம்பிக்கையா இருந்துகிட்டு வருது இங்க இருக்கிற பவளவள்ளி தாயார் சன்னதியோட முன் மண்டப மேற்கூரையில எட்டு திசை அதிபர்களும் அருள் புரிகிறாங்க இந்த சன்னதியோட கீழே நின்னு வணங்குறாலே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு ரொம்பவே சிறந்த பரிகார தலமா விளங்கி வருது பவளவண்ண பெருமாள் கோயில் இங்க அருள் புரிகிற சந்தான கிருஷ்ணரை வழிபட்டா குழந்தை பேரு கிட்டும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க இந்த தலத்துல ஆதியில இருந்த திருமூர்த்தம் அத்தி மரத்தினால ஆனது அதுக்கப்புறமா சிலாரூப திருமேனி செஞ்சு பிரதிஷ்டை செஞ்ச காரணத்தினால அத்திமர மூர்த்தத்தை சக்கர தீர்த்தத்துல எழுந்துருளை செஞ்சு வைக்கிறது வழக்கம் பல காலமா நீர் இல்லாத காரணத்தினால மூர்த்திய ஆழ்வார்கள் சன்னதியிலேயே வச்சிருக்காங்க ஆதி அத்திவிரதர் வைபவம் நடக்கிறத ஒட்டி ஆதிபவள வண்ணரோட அத்திமர திருமேனிய பக்தர்கள் தரிசிக்கிற வகையில கருவறையில மூலருக்கு முன்னாடியே எழுந்துருளை செய்வாங்க ஆதிசேஷன் மேல அமர்ந்த கோலத்துல அருள் புரிகிற ஆதி அத்தி பவள வண்ணரை மக்கள் பார்த்து சிலிர்போட வழிபட்டுட்டு போவாங்க இவருக்கு நேர் எதிர் திசையிலதான் பச்சை வண்ண பெருமாள் ஆலயமும் அமைஞ்சிருக்குது பச்சை வண்ண பெருமாள் தனித்த திவ்ய தேசமாக இல்லைன்னா கூட பவளவண்ண பெருமாளை வணங்கிட்டு பச்சை வண்ண பெருமாளை வணங்குறது மரபாவும் கருதப்படுது திரு பவள வண்ணம் அப்படிங்கிறது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றாகும் மேலும் திருமங்கையாழ்வாரால பாடல் பெற்றது இந்த தலம் காஞ்சிபுராணம் அப்படிங்கிற நூல்ல இந்த தலம் பத்தின வரலாறு பேசப்பட்டிருக்குது இந்த தலத்தோட இறைவன் பவளவன்னர் மேற்கு நோக்கி நின்ன திருக்கோலத்துல காட்சி தர்றாரு இவருக்கு பிரவாளேச பெருமாள் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது இறைவி பவளவல்லி அப்படிங்கிற பெயர்ல தனி கோயில் கொண்டிருக்காங்க இந்த தலத்தோட தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் பிரவாள விமானம் அப்படிங்கிற அமைப்பு சேர்ந்தது திருமங்கையாழ்வாரால மட்டும் பாடல் பெற்றது இந்த தலம் இறைவனோட நிறத்தை கொண்டு பாடல் பெற்ற தலம் இது ஒன்னே ஒண்ணுதான் காஞ்சியில காலாண்டர் தெருவுல அமைஞ்சிருக்கிற இந்த பவளவண்ணர் கோயிலுக்கு எதிரிலேயே கம்மாளர் தெருவுல பச்சை வண்ணர் அதாவது மரகத வண்ணர் கோயிலும் அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் திசையிலையும் அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு பெருமாள்களையும் களையும் கூர்ந்து நோக்கினா வண்ண வேறுபாடுகளை உணர முடியும் பச்சை வண்ணர் கோயில் பாடல் பெற்ற தலம் கிடையாது இங்க வர்ற பக்தர்கள் பவளவண்ணரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை வண்ணரையும் வழிபட்டுட்டு போறத மரபா வச்சிருக்காங்க அஸ்வினி தேவதைகள் இந்த தலத்துல பெருமாளை வழிபட்டதாகவும் நம்பிக்கை இருக்குது இதை தொடர்ந்து இந்த கோயில்கள் அமைய பெற்ற காஞ்சி நகரத்தை பத்தி பார்த்தோம்னா முக்தி தர்ற ஏழு நகரங்கள்ல ஒன்னான காஞ்சிபுரத்துல பல கோயில்கள் இருக்குது ஆயிரம் கோயில்களோட நகரமான காஞ்சியில காமாட்சியம்மன் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் கைலாசநாதர் கோயில் ஆகிய கோயில்கள் முக்கியமானவை இந்த ஆலயங்கள்ல சாக்தர் சைவர் வைணவர் அப்படின்னு பல்வேறு சமய பிரிவினரும் வந்து தரிசிச்சிட வழிவகுத்து இந்து சமயத்துக்கு சிறப்பு சேர்க்குது தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்த நகரமும் இந்த நகரம்தான் நாயன்மார்களாலையும் ஆழ்வார்களாலையும் பாடல் பெற்ற தலங்கள்ல காஞ்சிபுரமும் முக்கியமானதாகும் அப்பர் சுந்தரர் மற்றும் சம்பந்தரால ஏகாபரநாதர் மேல திருமுறைகளை புனஞ்சிருக்காங்க சுந்தரர் தன்னோட இடது கண்ணுல பார்வையின எழுந்ததுக்கு அப்புறமா இந்த தலத்துக்கு வந்து பாடி அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பார்வைய பெற்றாராம் மாணிக்க வாசகர் தன்னோட திருவாசகத்துல இந்த தலத்தை பத்தி பாடியிருக்காரு சாக்கிய நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மற்றும் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஆகிய நாயன்மார்கள் இந்த தலத்திலேயே வாழ்ந்திருக்காங்க ஆழ்வார்களான திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் மற்றும் திருமிழிசை ஆழ்வார் ஆகியோரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பதிமூன்று திவ்ய தேசங்களான வரதராஜ பெருமாள் கோயில் திரு வெக்கா அப்படின்னு சொல்லப்படுற சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயில் அஷ்டபுஜகரம் ஊரகம் நீரகம் காரகம் அடங்குற உலகழுந்த பெருமாள் கோயில் திரு கார்வண்ண பெருமாள் கோயில் வைகுந்தநாத பெருமாள் கோயில் பச்சை வண்ண பவளவண்ண பெருமாள் கோயில் பண்டவ தூதர் பெருமாள் கோயில் நிலாதிங்கல் துண்ட பெருமாள் கோயில் திரு கல்வனூர் திரு மற்றும் திரு தன்கா ஆகியன விஷ்ணு காஞ்சியிலேயே அமைஞ்சிருக்குது பொய்கையாழ்வார் எம்பெருமானார் ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் வேதாந்த தேசிகர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்காச்சாரியார் ஆகிய வைணவ பெரியோர்கள் இந்த தலத்தோடு நெருங்கிற தொடர்புடையவர்கள் அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழ் பாடல்கள் காஞ்சியோட குமரக்கோட்டத்துல உரைகிற பெருமான பாடியிருக்காரு கந்த புராணம் இயற்றின கச்சியப்ப சிவாச்சாரியார் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் கர்நாடக இசையோட மும்மூர்த்திகளான தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் காஞ்சியாகும் தமிழ் தியாகராஜர் அப்படின்னு போற்றப்படுற பாபநாசம் சிவன் அவர்களும் இந்த தலத்தை போற்றி பாடியிருக்காரு எனவே ஆதி அத்திவரதர தரிசித்து பேறு பெறும் பக்தர்கள் தவறாம ஆதிபவளவண்ண பெருமாளையும் தரிசித்து மகிழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி